அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆன்மீக தகவல்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விடுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஃபோனை தேடி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண் திருஷ்டி நீங்கிட நாம் செய்ய வேண்டியவை. கண் திருஷ்டி என்பது நம்மை அறியாமல் நம்மளை உடல் நல குறைபாடு ஏற்படுத்தும், நம் வருவாய் இழப்பு ஏற்படும். இவ்வாறு நடைபெறும் போது நம் பெற்றோர்கள் மூத்தவர்கள் அனைவரும் சொல்வது நம்மேல் கண் திருஷ்டி இருக்கிறது என்று சொல்வார்கள். அவற்றை நீக்கிட என்னென்ன செய்ய வேண்டும்? குங்குமம் கலந்த நீர், வெற்றிலை மீது எரியும் கற்பூரம் ஆகியவற்றிற்கு தீய சக்திகளை விரட்டும் ஆற்றல் உண்டு. பெரிய முகம் பார்க்கும் கண்ணாடியை வரவேற்பு அறையில் வைக்கலாம். தொட்டியில் கருப்பு சிகப்பு மீன்களை வளர்க்கலாம். கண் திருஷ்டி கணபதி படம் வீட்டு வாசலின் முன்பு வைக்கலாம். வாத்திய இசை மந்திரங்களை ஒலிக்க விடலாம். வாசலில் கற்றாழை, சப்பாத்தி கள்ளி, மஞ்சள் ரோஜா போன்ற முற்செடிகளை வளர்க்கலாம். ஆகாச கருடன் என்ற கிழங்கை மஞ்சள் சந்தனம் குங்குமம் வைத்து கருப்பு கம்பளி கயிற்றில் கட்டி வீட்டு வாசலில் தொங்க விடலாம். எலுமிச்சம்பழத்தை அறுத்து ஒரு பகுதியில் குங்குமம் மற்றொரு பகுதியில் மஞ்சள் தடவி வைக்கலாம். 5 பச்சை மிளகாய் ஒரு எலுமிச்சம்பழத்தை நூலில் கோர்த்து வாசலில் தொங்க விடலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இவற்றை மாற்றிவிட்டு புதியதாக மாற்றிவிட வேண்டும். வீட்டில் இரு வேளை சாம்பிராணி பொடியுடன் கருவேலம்பட்டை பொடி வெண்கடுகுத்தூள் கலந்து தூப தீப புகை காட்டலாம். வாரம் ஒருமுறை கல்லுப்பை குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கலாம். குழந்தைகள் இரவு நேரங்களில் அரண்டு அரண்டு விழுவார்கள் அல்லது அழுவார்கள். அவ்வாறு அழும்போது ஒரு கை அளவு கல்லுப்பை எடுத்து இடது கைகளில் எடுத்து இடப்புறம் 3 முறையும் வலப்புறம் 3 முறையும் சுற்றிவிட்டு ஓடும் தண்ணீரில் விடலாம். ஓடும் தண்ணீர் இல்லை என்றில் ஒரு பக்கெட்டில் தண்ணீர் முழுவதுமாக நிரப்பி அந்த தண்ணீரில் உப்பை கரைத்துவிட்டு அவற்றை பாத்ரூமில் ஊற்றிவிடலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் குழந்தைகளை பிடித்திருக்கும் தீய சக்தி அகன்றுவிடும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.